மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. ஏபிபி நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். 47வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. குறிப்பாக இந்த மலர் கண்காட்சியானது 5 நாட்கள் நடைபெற உள்ளது. வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த மலர் கண்காட்சியில் ஏராளமான வண்ண மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடல்சார் உயிரினங்களை பாதுகாப்பது குறித்தும் நெகிழி போன்ற பொருட்களை பயன்படுத்துவதில் ஆபத்துகள் குறித்தும் எடுத்துரைக்கும் வகையில் கடல்சார் உயிரினங்கள் இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மீன்கள், ஆக்டோபஸ், கடல் குதிரை போன்ற பல்வேறு வடிவங்களில் மலர்களை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. இதிலும் குறிப்பாக ஏற்காடு ரோசா என்று சொல்லக்கூடிய டாலியோ மலர்களை கொண்டு வண்ண மலர்கள் இங்கு காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 30,000-க்கும் மேற்பட்ட பூத்தொட்டிகளை கொண்டு அந்த மலர்களானது பல்வேறு வண்ணங்களில் வந்து வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மலர் கண்காட்சியில் காற்றாலை போன்ற பல்வேறு வடிவங்கள் கொண்ட கோட்டைக்கலை துறையும் மற்றும் வனத்துறை போன்ற பல்வேறு துறைகள் சார்ந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மலர் கண்காட்சியை காண்பதற்காக லட்சக்கணக்கானோர் ஏற்காடு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த ஏற்காடு கோடை விழாவிற்காக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் ₹300 பேக்கேஜ் பஸ் என்று சொல்லக்கூடிய 11 இடங்களை, அதாவது சுற்றுலா இடங்களை ஒன்றிணைக்கும் வகையில் புதிதாக சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக காலை 8:30 புதிய பேருந்து நிலையம், சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் பேருந்தானது இங்கு ஏற்காட்டில் உள்ள 11 சுற்றுலா தலங்களை ஒன்றிணைத்து அவர்களை மாலை 8 மீண்டும் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்காட்டிலிருந்து சதீஷ்குமார், மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி.